ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய தெய்வம் சுந்தர விநாயகர். விநாயகப் பெருமான் அப்படின்னாலே நமது எண்ணற்ற திருப்பெயர்களை கேள்விப்படுகிறோம். வரசித்தி விநாயகர், இஷ்டசித்தி விநாயகர், சக்தி விநாயகர், ஆனந்த விநாயகர், இப்படி நிறைய விநாயகர் திருமணிகளை நாம் பல இடங்களில் தரிசிக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமானுக்கு சுந்தர விநாயகர் என்பது திருப்பெயர். இந்த சுந்தர விநாயகர் எங்கே அருளிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா, திருச்சி மாநகரத்தில் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிறது நகரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை செல்லக்கூடிய மார்க்கத்தில் இந்த டிவிஎஸ் டோல்கேட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த சுப்பிரமணியபுரம் அமைந்திருக்கிறது. இந்த சுப்பிரமணியபுரத்தில் இந்த சுந்தர விநாயகர் ஆலயத்தை நாம் சுலபமாக அடையாளம் கண்டுவிட முடியும். மூல முதல்வனான விநாயகப் பெருமானுக்கு எல்லா ஆலயங்களிலும் ஒரு திருச்சன்னதியை நாம் தரிசிக்க முடியும். ஒரு சைவ ஆலயமா, ஒரு வைணவ ஆலயமா, ஒரு அம்பாள் ஆலயமா, முருகன் ஆலயமா, எல்லா ஆலயத்திலையும் நாம் விநாயகப் பெருமானை தரிசித்து விட முடியும். காவல் தெய்வங்கள் அருளக்கூடிய கிராமப்புற ஆலயங்களிலும் இந்த விநாயகப் பெருமானுக்கு ஒரு திருச்சன்னதி உண்டு. அப்பேற்பட்ட விநாயகப் பெருமான் ஒரு தனி கோவில் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருக்காட்சி பல இடங்களில் நாம் தரிசிக்க முடிகிறது. திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார் ரொம்ப விசேஷம். அந்த பக்கம் நம்ம பிள்ளையார்பட்டி போனோம் அப்படின்னா அங்கே அருளக்கூடிய கற்பக விநாயகர் ரொம்ப விசேஷம். கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா ஈச்சனாரி விநாயகர். இப்படி விநாயகப் பெருமான் அருளக்கூடிய ஆலயங்கள் தமிழகத்தில் எண்ணற்ற தனி ஆலயங்கள் காணப்படுகின்றன. அதில் திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் அருளக்கூடிய இந்த சுந்தர விநாயகரும் ஒரு முக்கியமான ஆலயம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருச்சன்னதிகளை நாம் தரிசித்துவிட்டு ஆலயத்தின் பெருமைகளை மேலும் காண்போம். சந்நிதானம் நலன்கள் அத்தனையும் வழங்கிடும் சந்நிதானம் நம்மையெல்லாம் காக்கும் தெய்வத்தின் சந்நிதானம் ஞான கணபதிக்கு நாடெங்கும் சந்நிதானம் பரிமளிக்கும் சந்நிதானோ பாண்டி திருநகரில் பரிமளிக்கும் சந்நிதானோ பரளக்கும் அந்த மணக்குளனில் சந்நிதானம் பரளக்கும் அந்த மணக்குளனில் சந்நிதானம் வேண்டும் வரம் தந்து வினை நீக்கும் சந்நிதானம் வேண்டும் வரம் தந்து வினை நீக்கும் சந்நிதானம் வேதி குடி அமர்ந்த வேளனின் சந்நிதானம் ஞான கணபதிக்கு நாடெங்கும் சந்நிதானம் கோயிலே சுடர்விடும் சந்நிதானம் சொக்கனின் கோயிலே சுடர்விடும் சந்நிதானம் முக்குருணி பிள்ளையின் முக்தி தரும் சந்நிதானம் முக்குருணி பிள்ளையின் முக்தி தரும் சந்நிதானம் தக்க சமயத்தில் துணையாகும் சந்நிதானம் தக்க சமயத்தில் துணையாகும் சன்னி
இந்த பிள்ளையார் சுந்தர விநாயகர் அற்புதமான அழகு திருமேனி. இந்த சுந்தர விநாயகரை ஒரு அலங்கார திருக்கோலத்தில் தற்போது நாம் தரிசிக்க போகிறோம். ஒரு பிள்ளையோரோட மூலவர் சுந்தர விநாயகர். உற்சவர் விக்கிரகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு விநாயகர் ஆலயம் அப்படின்னாலே சிறப்பான அபிஷேகங்கள், சிறப்பான திருவீதி உலாக்களுக்கென்று ஒரு உற்சவர் விக்கிரகம் காணப்படும். அந்த உற்சவர் விக்கிரகத்திற்கும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் திருவடிவத்திற்கும் நடந்த அற்புதமான அலங்கார திருக்காட்சியை அந்த விநாயகப் பெருமானது மூல முதல்வனது நாமத்தை சொல்லி நாம் அனைவரும் தரிசிக்கலாம். இனிதாக ஆசைவாய் எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய். இரு பெரும் செவியசைய இனிதாக ஆசைவாய் எளியவர் குறை கேட்கும் வண்ணம் நீ அமர்வாய். ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய், ஒரு முறை சொன்னாலே உடன் வந்து அருள்வாய். உயர்வெல்லாம் அயர்வில் சந்திரகலாதரி சங்கரி நந்தனி பீடமா மன்னனே. கணநாதனே கஜமுகநாதனே தினம் கணம் யாவும் எமை காக்கும் சிவபாலனே. அண்ணனை நம்ம தரிசனம் பண்ணினோம், விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணினோம். இந்த ஆலயத்தில் எல்லா விதமான திருச்சநிதிகளும் இருக்குன்னு சொன்னேன். இந்த ஆலயத்தில் அருளக்கூடிய முருகப்பெருமான் அற்புதமான திருச்சநிதி. வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி தரக்கூடிய அந்த சுப்பிரமணிய கடவுளை முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. பன்னிரு விழிகளால் பரிவுடன் காத்திடும் உன்னிரு கரங்களால் உவனமும் வாழ்ந்திடும். வேலிருக்க வினை ஏது என கையனே, நீ இருக்கும் தமிழ் பூண்டு உனை பாடுவே. முருகா முருகா என்று உருகும் நெஞ்சம் கண்டு மயிலேறி வருவாயே வடிவேலனே. அண்ணனை தரிசனம் பண்ணினோம், தம்பியை தரிசனம் பண்ணினோம், பெற்றோரை தரிசனம் செய்ய வேண்டாமா, சிவனையும் அம்பாளையும் தற்போது நாம் தரிசிக்கலாம். இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான திருச்சநிதி விஷ்ணு துர்க்கை திருச்சநிதி.
இந்த விஷ்ணு துர்க்கை திருச்சன்னதி இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. தை மாதம் சுவாதி நட்சத்திர தினத்தன்று இந்த திருச்சன்னதி பிரதிஷ்டை ஆனதான். இந்த துர்க்கைக்கு விசேஷமான பூச்சுரிதல் திருவிழாவும் நடக்குமா, அதை தவிர குத்து விளக்கு பூஜையும் வெகு சிறப்பாக நடக்குமா. இந்த குத்து விளக்கு பூஜையின் காலத்தின் போது இந்த துர்க்கையை அனைவரும் வணங்கி இந்த துர்க்கையின் பரிபூர்ணமான அருளை பெறுவார்களாம். ஒரு குத்து விளக்கு அப்படின்னாலே ஒரு மங்களகரமான விஷயம். அந்த குத்து விளக்கையே அம்மனாக பாவித்து நாம் பூஜிக்கும்போது அன்னையின் பரிபூர்ணமான அருளை பெறலாம். அதனால தான் பல இடங்களில் குத்து விளக்கு பூஜை என்பது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தில் அருளக்கூடிய ராமரை கல்யாண ராமர் என்று அழைக்கிறார்கள். சீதாதேவியோட கல்யாண ராமர் காணப்படுகிறார். பக்கத்தில் லட்சுமணர், பக்கத்தில் ஆஞ்சநேயர். இந்த கல்யாண ராமர் திருச்சன்னதியில் இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒட்டி கொண்டிருப்பதால் திருமண தடை ஏற்படுகின்ற அன்பர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த கல்யாண ராமரை வணங்கினால் அவர்களுக்கு கூடிய விரைவிலேயே அந்த தடைகள் அகன்று விடுகின்றனவா. கணபதிக்கு நாடெங்கும் சன்னிதானம், ஞான கணபதிக்கு நாடெங்கும் சன்னிதானம், நல்ல மனம் கூட அவன் வாழும் சன்னிதானம், நலன்கள் அத்தனையும் வழங்கிடும் சன்னிதானம், நலன்கள் அத்தனையும் வழங்கிடும் சன்னிதானம், நம்மையெல்லாம் காக்கும் தெய்வத்தின் சன்னிதானம், ஞான கணபதிக்கு நாடெங்கும் சன்னிதானம், பாண்டி திருநகரில் பரிமளிக்கும் சன்னிதானம், அற்புதமான இந்த சுந்தர விநாயகர் ஆலயம் அனைத்து விதமான தெய்வங்களையும் திருச்சன்னதிகளையும் கொண்டு வெகு அழகாக காட்சி தருகிறது. இங்கே இருக்கக்கூடிய சுந்தர விநாயகர் அனைத்து விதமான நலன்களையும் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான ஆலயம் திருச்சி மாநகரத்தில், திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லக்கூடிய மார்க்கத்தில் டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த சுப்பிரமணியபுரத்தில் இந்த சுந்தர விநாயகர் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த பெருமானை தரிசித்து அவனது அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான். உலகம் தோன்றியதிலிருந்து எவ்வளவு மாற்றங்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது, எவ்வளவோ விஷயங்கள். விமானத்தை கண்டுபிடிப்பதை விட இந்த சைக்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பல பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. சைக்கிளோட ஸ்ட்ரீன் போட்டு பார்த்தா அப்படியே ஒரு நிமிஷம் தலை சுற்றிடும். அது மட்டும் இல்லை, சரி ரயிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னா தினமும் ஏதாவது ஒரு மூணு விஷயம் நாலு விஷயம் தெரிஞ்சிக்காத புது விஷயங்களை புத்தகங்களை படித்தோ இல்லை கூகுள் சர்ச் மூலமாகவோ தெரிஞ்சுக்கிறது என்னுடைய பொழுதுபோக்கு. அந்த மாதிரி ரயிலை யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தேன், அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக தலை சுற்றிடுது. அந்த மாதிரி அவ்வளவு விஷயங்கள் அதில். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே கிரேக்க தேசத்தில், கிரீக் கண்ட்ரியில் தண்டவாளங்களை அமைச்சு, அன்றைக்கி இன்ஜின் கிடையாது, இன்ஜினுக்கு பதிலாக குதிரை மாட்டு வண்டிகளை வச்சு இழுத்து ரயில்களை அன்று பயன்படுத்தி இருக்கிறார்கள் கிரேக்க மக்கள் என்பது தெரிய வந்தது. ஆக இந்த தண்டவாளம் போடுற விஷயம் அப்போவே வந்துடுது. அதில் இந்த இன்ஜின் எல்லாம் பொருத்தப்பட்டது சமீபத்தில் தான், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆக எவ்வளவோ விஷயங்கள் இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலேயும்
பல நூறு வரலாறுகள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான மக்கள் சேர்ந்தெல்லாம் சில பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்பும் பல சுவாரஸ்யமான வரலாறுகள் இருக்குது. அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அதை பயன்படுத்துகிறப்போ அதனுடைய சுகமே தனி. ஆக இவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்களா கடுமையாக, இதெல்லாம் சாதாரணமாக நம்ம கிடச்சிருத்தா அப்படின்னு நினைப்போம். நம்ம பயன்படுத்துகிற பென், பென்சில், ரப்பர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எதுவுமே நமக்கு சாதாரணமாக உருவாயில்லை. பலருடைய அயராத உழைப்பு, சரியாக திட்டமிடுதல், இந்த மாதிரியான பல விஷயங்களால் அது வந்து உருவாச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ மனிதர்கள் வந்து உலகம் தோன்றியதுலேருந்து எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது நமக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் உயிரினங்கள், காக்கா குருவி மாதிரியான பறவையோ இல்லை நாயோ பன்றியோ குரங்கோ ஏதாவது ஒரு மிருகம் தனக்குன்னு ஒரு கருவியை அதுவே பண்ணி பயன்படுத்துறதுனா எவ்வளவு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கும். இப்போ அடுத்து மிருகங்கள்லேயும் அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சிகள் நடக்க ஆரம்பித்து விட்டது. அடுத்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறதுன்னு சில ஆய்வுகள் நமக்கு சொல்கிறது. ஃப்ரான்ஸ் தேசத்திலே நியூ கலிடோனியான்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவிலே இருக்கும் காக்கைகள் மட்டும் செடியிலிருந்து அதுவே குச்சி எடுத்து ஒரு ஸ்டிக் மாதிரி தயார் பண்ணியிருக்கு. நம்ம இந்த துடுப்பெல்லாம் தயார் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அந்த குச்சியை வைத்து பூமியை நன்றாக தோண்டி பூமி கடியில் இருக்கிற பூச்சி முட்டை மாதிரி அதுக்குடைய உணவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக எடுக்கிறது. நார்மலாக காக்கா கொத்தினா என்ன கிடைக்குமோ அதை விட ஒரு 15-20 மடங்கு அதிகமான விஷயங்கள் அதுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக கிடைக்கிறது தான். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, உலகத்தில் மற்ற பகுதிகளில் இருக்கிற காக்காலாம் அந்த மாதிரி தனக்கு தேவையான ஸ்டிக்கெல்லாம் பயன்படுத்தலை, அதுவே தயாரிச்சு. மற்ற பகுதியில் இருக்கிற காக்கைகளுக்கு அது தெரியல. நியூ கலிடோனியாவில் இருக்கிற காக்கைக்கு மட்டும் அந்த விசேஷமான அறிவியல் அறிவு, தனக்கு தேவையான பொருட்களை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு வந்திருக்கு. நாளைக்கு உலகம் முழுக்க எல்லா காக்கைகளுக்கும் இந்த தொழில்நுட்பம் பரவலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனால் இன்னொரு 300-400 வருஷம் கழித்து விஞ்ஞானிகள் மாநாட்டில் காக்கா குருவி குரங்கு இந்த மாதிரி ஏதாவது சில உயிரினங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுதான் மாற்றம், ஒன்றே மாறாதது. எவ்வளவோ பரிணாம வளர்ச்சிகளை இந்த உலகம் சந்தித்து கொண்டே இருக்கிறது. அவை எல்லாமே அந்த இயற்கையுடைய படைப்பின் விந்தைகளில் ஒரு சிறு துளிகள் தான். இன்னும் நாம் பார்க்காத விஷயங்கள்ங்கிறது எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த அந்த சக்தியிலே, பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த அந்த விந்தையிலே சிறு துளிகளை தான் நாம் இப்பொழுது பார்த்துருக்கிறோம். இன்னும் கண்டறிய முடியாத அடுத்து வரப்போகிற விஷயங்கள் எவ்வளவோ, அதை வந்து ஒரு பெரிய பட்டியல் இட்டுக்கொண்டே போகலாம். ஆக இந்த பிரபஞ்சம் என்பதே ஒரு விசித்திரமானது தான், விந்தையானது தான். நாம் இந்த பிறவியை எடுத்ததே எதற்காக என்றால் நன்றாக வாழ வேண்டும், மற்றவர்களையும் நன்றாக வாழ வைத்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு செகண்டை மட்டும் இல்லை, ஒவ்வொரு மைக்ரோ செகண்டையும் நாம் அனுபவித்து வாழ வேண்டும். அத்தகைய அந்த ஆனந்தமான வாழ்க்கை என்பது மிகுந்த மிகுந்த மிகவும் உயர்வான ஒன்று. ஆக நம்ம இந்த கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் பட்டியலிட்டு கொண்டு போகலாம். மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகள் என்பதை தாண்டி இப்பொழுது மிருகங்களும் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, இந்த டிஸ்கவரி இன்வென்ஷன்லாம் சொல்லுவாங்களே, அதையெல்லாம் மிருகங்களும் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது நமக்கு வந்துவிட்டது. அத்தகைய ஒரு காலகட்டத்தை இன்று இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது மிகுந்த ஆச்சரியமான, அதிசயமான ஒரு விஷயம். ஆனால் இது மேலும் மேலும் தொடர்ந்தால், ஒரு பேச்சுக்கு நம்ம இந்த செல்ஃபோனு கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி காக்கா குருவி மாதிரியான பறவைகள் மிருகங்கள் அது ஏதாவது புதுசாக அதே மாதிரி கருவிகளை கண்டுபிடிக்கிறது இது இப்படியே தொடர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு கற்பனை தானே. பல ஹாலிவுட் படங்களில் மிருகங்கள் பேசுகிற மாதிரியே எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் மிருகங்கள் வந்து செல்ஃபோன் கம்ப்யூட்டர் மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டிக் லெவலுக்கு வந்தாச்சு, நாளைக்கு அது நடந்தாலும் நடக்கலாம். அந்த மாதிரி மிருகங்கள்லாம் பல கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து கண்டுபிடிச்சுட்டே இருக்குன்னா அது நமக்கு ஆச்சரியமாக தெரியாது. காரணம், செல்ஃபோனுங்கிற ஒரு கருவி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சரியமாக நம்ம நாட்டு மக்கள் பார்த்தாங்க. இன்றைக்கி செல்ஃபோன் எல்லாருக்கும் அத்தியாவசிய ஒன்றா ஆகிவிட்டது. இன்றைக்கி யாராக டச் ஸ்க்ரீனை வச்சு சீன் போட்டுருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமாக யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாரோட பேக்கெட்லேயும் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது இருக்கும்.
ஆனால் 15 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல் சைஸுக்கு இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் செல்ஃபோன் யார்ட்டியாவது இருந்தாலே டே இவர் செல்ஃபோன்லாம் வச்சுருக்காருடா ரொம்ப பெரிய ஆள்னு வாயப்பிழப்பாங்க. ஆக ஏதாவது ஒரு விஷயம் துவக்கம்னு இருக்கிறப்ப ஆச்சரியம் இருக்கும், ஆனால் அதுவே தொடர்ந்தால் நமக்கு அந்த ஆச்சரியம் போயிடும். ஆக இன்னும் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு பிறகு பறவைகள் மிருகங்கள் கூட பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து, நான் சொன்ன மாதிரி விஞ்ஞானிகள் மாநாட்டில் கலந்துண்டாலும் கலந்துக்கலாம், நாசாவில் காக்கையோட அட்வைஸை கேட்டு ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணலாம், இஸ்ரோவில் குருவிகள் ராக்கெட்டையும் சேட்டலைட்டையும் விடலாம். இதெல்லாம் 100-200 ஆண்டுகள் கழித்து நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், மாற்றம் ஒன்றே மாறாதது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.